அண்மைச் செய்தி ஆம்னி பேருந்தின் புதிய கட்டணமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்வதற்கான ஆம்னி பேருந்துகள் அதிக அளவு இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஆம்னி பேருந்துகளில் அண்மை காலமாக அதிக கட்டணம் வசூலிப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தற்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் ஆம்னி பேருந்துக்கான புதிய கட்டண அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். உச்சபட்ச கட்டணத்தை வெளியிட்டிருக்கிறது ஆம்னி பேருந்து சங்கம். ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய நிலையில் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்து கட்டணங்களினுடைய புதிய கட்டணமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. உச்சபட்ச கட்டணத்தை வெளியிட்டிருக்கிறது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம். இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பிலும் இந்த செய்தியாளர் காண்டிபன் இணைகிறார். காண்டிபன், வணக்கம். ஆம்னி பேருந்துகளுடைய கட்டண விவரமானது வெளியாகி இருக்கிறது, விவரம்? மௌனிகா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆம்னி பேருந்துகள் திருவிழா நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமான கட்டணம் வசூலிக்கிறதா ஒரு புகார் இருந்தது. இந்த நிலையில தான் ஏற்கனவே இந்த துறையை சார்ந்த அமைச்சர் அவர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, ஆம்னி பேருந்துக்கள் அவங்க ஓட்டக்கூடிய வாகனத்துக்கு உண்டான பேரை தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த புதிய பேரை கேட்டு அமைச்சர் கேட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் தற்போது அமைச்சரிடம் இந்த புதிய பேர் டீட்டெயில் விலைப்பட்டியல தற்போது அமைச்சரிடம் இன்று அளித்திருக்காரு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கு பிரகாரம் அந்த புதிய பேரை நிர்ணயிச்சிருக்காங்க. தோராயமா நம்ம பார்த்தோம்னா சென்னை டு கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா 550 கிலோமீட்டருக்கு இதுல நான் ஏசி சீட்டருக்கு பாத்தீங்கன்னா 1815 ரூபாயும், நான் ஏசி ஸ்லீப்பர்ல பாத்தீங்கன்னா 2200, ஏசி சீட்டர்ல நியூ ஃபேர் 2900 ரூபாயும், ஏசி ஸ்லீப்பர்ல 2585, அதே மாதிரி வால்வோ சீட்டர்ல பாத்தீங்கன்னா நியூ ஃபேர் அதாவது புதிய விலை பாத்தீங்கன்னா 2310 ரூபாயும் நிர்ணயிச்சிருக்காங்க. வால்வோ ஸ்லீப்பர்ல புதிய விலையில பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 3025. ஏற்கனவே நம்ம பாக்குறது கோயம்புத்தூருக்கு சென்னையில போறதுக்கு பாத்தீங்கன்னா சாதாரண பேருந்துல பாத்தீங்கன்னா 3800 வரைக்கும் இருந்தது. இப்போ ஏசியில வால்வோ ஸ்லீப்பர்ல 3075 ரூபாய்க்கு புதிய விலையை நிர்ணயிச்சு தற்போது அமைச்சரிடம் கொடுத்திருக்காங்க. இந்த விலைப்பட்டியல மாற்றம் தேவைப்படும் சொல்லி அமைச்சர் கேட்கும் பட்சத்துல மீண்டும் இந்த விலைப்பட்டியல ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மாற்றம் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வச்சிருக்காங்க. மௌனிகா, lights on, camera ready, on air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.